ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோமோ. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுடைய தற்போதைய நிலை என்ன? குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையத்திற்கான அவசியம் என்ன? இதற்கான பணிகள் எந்த நிலையில் இருக்கு? தமிழக விமான நிலையங்களுடைய ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன? அதில் எந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் இயரில் இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பிற விமான நிலையங்கள், குறிப்பாக கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் எந்த நிலையில் இருக்குது? இந்த அனைத்து விமான நிலையங்களையுமே விரிவாக்கம் செய்வது துரிதகதியில் செய்யப்பட வேண்டும் அவசரமாக அப்படின்னு வந்து குறிப்பிடுவதற்கான காரணம் என்னன்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பொறுத்தவரையில் ஒரு தம் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கெப்பாசிட்டியில் ஒரு ஏர்போர்ட் 75% ரீச் ஆகிட்டாலே உடனடியாக அந்த ஏர்போர்ட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது மற்றும் விரிவாக்க பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 6-5 ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டியே கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சு. அல்லது நம்ம இன்னும் சொல்லணும்னா, சில ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டியை மீறி அதிகபட்சமாக 30-40% கெப்பாசிட்டியை பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஏர்போர்ட்ஸ் இது எதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தூத்துக்குடி போன்ற ஏர்போர்ட்ஸும் ஆல்ரெடி அதனுடைய கெப்பாசிட்டி லெவலே வந்து ரீச் ஆகி சேச்சுரேட் ஆகி அதற்கும் மேலாக அதிகமான பயணிகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி 2,30,00,000 பேசஞ்சர்ஸை ஒரு ஆண்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி சென்னை விமான நிலையத்தில் 2,25,00,000 மேற்பட்ட பயணிகளை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதனுடைய கெப்பாசிட்டி லெவலை கிட்டத்தட்ட வந்து சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு, சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு 400 மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஏர்போர்ட் டீல் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய 4வது பிஸியான விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டை குறிப்பிடலாம். அதாவது நம்பர் 1 இருக்கக்கூடிய டெல்லி, 2வதாக இருக்கக்கூடிய மும்பை, 3வது பெங்களூரு, இந்த ஏர்போர்ட்ஸுக்கு அடுத்தபடியாக 4வது பிஸியான ஏர்போர்ட் சென்னை தான் இந்தியாவிலேயே. கல நிலவரம் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய 2வது ஏர்போர்ட்டுக்கான தேவை நெருக்கடி அதிகமாக இருக்கிற காலகட்டத்திலையும் தமிழக அரசு தரப்பில் இந்த 2வது ஏர்போர்ட்டுக்கான இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுல இன்னும் விவாதங்கள் நிலையிலே தான் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதற்கான இடத்தை இன்னும் வந்து தீர்க்கமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. கடந்த ஆண்டிலேயே பார்த்தீங்கன்னா மாமண்டூர் பகுதியில் ஒரு பிரைவேட் டெவலப்பர் இதை 2வது ஏர்போர்ட் அமைப்பதற்கான இடத்தை வந்து வாங்கிட்டதாக சொல்லப்பட்டது, KGS டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் அரசு தரப்பில் அந்த லொக்கேஷனில் இதை அமைப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவில் காட்டப்படல. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு லொக்கேஷன்ஸில், குறிப்பாக சொல்லணும்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய செய்யூர், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அப்படின்ட்டு கண்டினியூஸாக இதற்கான டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. தமிழக அரசு மற்றும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தரப்பில் பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டாக இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்திலிருந்து 60-70 km ரேடியஸுக்குள்ளாக இந்த 2வது ஏர்போர்ட் அமைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல மட்டும் அவங்க முடிவாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த 2வது ஏர்போர்ட்டுக்கான லொக்கேஷனை டிஸ்கஸ் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா சுங்குவார்சத்திரம் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பரந்தூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து இதற்கு இப்பொழுது 2வது ஏர்போர்ட் அமைப்பதற்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இது தொடர்பாக ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்பட்டதாக இதுவரையில் தெரியலை. தமிழக அரசினுடைய டிட்கோ நிறுவனம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த சென்னையினுடைய 2வது விமான நிலைய பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பணிகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் கடந்த மார்ச் மாத வாக்குல இந்த 2வது விமான நிலையத்திற்கான பர்டிகுலர் சைட்ஸ்ல வந்து எந்தெந்த இடங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்களோ அந்த சைட்ஸ்ல ஒரு டெக்னோ எக்கனாமிக் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா, அது தொடர்பான லாக்டவுன் கண்டினியூஸாக நடந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்னால இந்த பணிகள் கூட இதுவரையில் வந்து நடத்தப்படவே இல்லை. இந்த டெக்னோ எக்கனாமிக் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சைட் எக்ஸ் சைட்னு எடுத்துக்கணும்னா அந்த சைட்டில் இருக்கக்கூடிய சர்வே, அதை பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கான மாஸ்டர் பிளானை, அங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் மாடல், தேவைப்படுகின்ற கிளியரன்சஸ், எந்த மாதிரியான மாண்டேட்டரி கிளியரன்சஸ்லாம் பண்ணப்படணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஏல நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விஷயங்களை, இப்போ ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கணும்னா அந்த பர்டிகுலர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுடைய சைட்டில், அந்த பர்டிகுலர் சைட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டெக்னோ எக்கனாமிக் ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே, இந்த டெக்னோ எக்கனாமிக் ஃபிசிபிலிட்டிஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கான கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாததுனால இப்போதைக்கு சென்னையினுடைய 2வது விமான நிலைய பணிகள் அப்படிங்கிறது கிடப்பில் போடப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
ஏற்கனவே இப்போ பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சென்னையினுடைய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணுற ஒர்க்கும் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்டெகிரேட்டட் டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே முடிந்தாலும் கூட இந்த சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டினுடைய கெப்பாசிட்டி 4 கோடி பேசஞ்சர்ஸை வந்து ஒரு வருடத்துக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி வந்து இந்த இன்டெகிரேட்டட் டெர்மினல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனிங் ஆகும்போது கூட 2030 ஆண்டுக்குள்ளாகவே மீண்டும் வந்து இந்த பேசஞ்சர்ஸுக்கான இட நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து சென்னையினுடைய இப்போ இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாளுக்கு நாள் இந்த சென்னையினுடைய 2வது விமான நிலையத்திற்கான தேவை அது தொடர்பான அழுத்தம் பல்வேறு தரப்பினராலும் அதிகமாயிட்டே வருது அப்படின்றதுக்கு வெளிப்படையான ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, சமீபத்தில் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொடர்பான ஒரு இன்டகிரேட்டட் மாஸ்டர் பிளானை தயாரிச்சிருந்த ஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானை சேர்ந்த நிறுவனம், அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி கூட இந்த சென்னையினுடைய 2வது விமான நிலையத்தை உடனடியாக அமைப்பதற்கான பணிகளை துவங்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜிகா நிறுவனம் தங்களுடைய அறிக்கையில அடுத்த 2-3 ஆண்டுகள் இந்த 2வது விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு 3-4 ஆண்டுகள் 2வது விமான நிலையத்தை சென்னையில வந்து கட்டுமான பணிகளுக்காக எடுத்துக்கும் அப்படின்றதுனால உடனடியாக இந்த 2வது விமான நிலையத்திற்கான இடத்தை பிக்ஸ் பண்ணி பணிகளை துவங்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு ஜிகா தங்களுடைய அறிக்கையில் இந்த 2வது விமான நிலையத்தை புஷ் பண்ணுறதுக்கான காரணமாக அவங்க சொல்லக்கூடியது, இந்த சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து ஒன்ஸ் ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதற்கான ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து அனைத்து வகையான பிஸ்னஸ் ட்ராவல் இது எல்லாமே பெரிய அளவில் அதிகரிக்கும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் காரணமாக. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 2வது விமான நிலையம் கண்டிப்பாக தேவையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. மேலும் ஏர் டிராவலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஃபங்க்ஷனிங் ஆகும்போது இந்த குறிப்பிட்ட சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஏர்போர்ட்ஸுக்குள்ளாக 12 கோடி பேர் ஒரு ஆண்டுக்கு நார்மலாக வந்து நார்மலான ஒரு சினாரியோ, அதாவது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நார்மலாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு 12 கோடி பேர் இந்த சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்குள்ளே வரக்கூடிய ஏர்போர்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியது சென்னை ஏர்போர்ட்டுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக மதுரை விமான நிலையம். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 1942 ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் ராயல் ஏர்ஃபோர்ஸின் மூலமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஏர்ஃபீல்டு என்ற பெருமையை உடையது மதுரை விமான நிலையம். இந்த ஏர்ஃபீல்டு இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உடையது ஒரு ஆண்டுக்கு. கடந்த ஆண்டு புள்ளிவரங்கள் படி 14 லட்சத்திற்கும் மேற்பட்டவரை வந்து இந்த விமான நிலையம் ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதே போன்று சேலம் விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா சேலம் 100க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸோட ஃபுட்ஃபால் இருந்துகிட்டு இருக்க ஆவரேஜாக எவ்ரி டே பேசிஸில் நம்ம பார்த்தீங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டி 70,000 பேரை ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒரு வருஷத்துக்கு. இப்போது கடந்த ஆண்டு புள்ளிவிவரங்கள் படி 40,000த்திற்கும் மேற்பட்டவரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்கு தான் இப்போதைக்கு வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. இதனுடைய கெப்பாசிட்டி 1.2 லேக்ஸ் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியது. கடந்த ஆண்டு புள்ளிவிவரங்கள் படி 70,000த்திற்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த புதுச்சேரி விமான நிலையத்தை. 20 லட்சம் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு அமைச்சிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் விமான நிலையம் கடந்த ஆண்டு புள்ளி விவரங்கள் படி 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதாவது அதனுடைய கெப்பாசிட்டியிலிருந்து 40% கூடுதலான பேசஞ்சர்ஸை கடந்த ஆண்டு கோயம்புத்தூர் விமான நிலையம் ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதே போன்று கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடியதுலேயும் ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே 14வது பிஸியான அதாவது அதிகப்படியான கார்கோஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல 14th ரேங்க்ல வந்து கோயம்புத்தூர் விமான நிலையம் இருந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான நிலத்தை கையகப்படுத்துவதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இழுபறி நீடிச்சுட்டே இருக்கு. இந்த பகுதி மக்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் அது தொடர்பான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இங்க தேவையான நிலம் பார்த்தீங்கன்னா 627 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டியிருக்கு. இதனுடைய காஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் செலவிடப்பட வேண்டியிருக்கும் அப்படின்ற வந்து ஒரு கணக்கீடு இருக்கு. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் தொடர்ந்து இதற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த நிலம் கையகப்படுத்துவதை சக்சஸ்ஃபுல்லாக இதுவரையில் வந்து முடிச்சு இதற்கு இந்த விரிவாக்க பணிகளை விமான நிலைய விரிவாக்க பணிகளை தொடங்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனம். பொதுவாக லேண்ட் அக்விசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் கையகப்படுத்துதலை பொறுத்தவரையில் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸுக்கான சாலைகளுக்கான நிலத்தை கையகப்படுத்துவதை காட்டிலும்
இந்த ஏர்போர்ட்ஸுக்கான நிலத்தை கையகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியான வேலையாக தான் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாலைகளை பொறுத்தவரை ஹைவேஸுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடியதை வந்து பல மனைகள் பட்டா பிரிவுகள் இது எல்லாமே மனை பிரிவுகள் இது எல்லாமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏர்போர்ட்ஸை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் ஆஃப் லேண்ட் பார்சல் தான் அப்படியே தேவை அப்படின்றதுனால கூடுதலான நிலமாக இருந்தாலும் கூட கையகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கம்பேரிட்டிவ்லி சிறிது ஈஸியாக தான் இருக்கும் ஹைவேஸை காட்டிலும் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. திருச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய ஒரு சிறிய விமான நிலையமாக இருந்த போதிலும் 10வது பிஸியான ஏர்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த திருச்சி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட்டான ரன்வே வைட்னிங் பண்ணி இங்கே வந்து வைட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெரிய ஏர்கிராஃப்ட்ஸை லேண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை ஏற்படுத்துறது மற்றும் இங்கே பல்வேறு வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த ஏர்போர்ட்டு தொடர்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 510 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதில் தொடர்ந்து இங்கேயும் வந்து இழுபறி நீடிச்சுட்டே இருக்கு. தூத்துக்குடி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டி 70,000 பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியுடைய இந்த ஏர்போர்ட் கடந்த ஆண்டில் 2.5 லட்சம் பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தை தமிழகத்தினுடைய 5வது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக தரம் உயர்த்தி பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸை பண்ணுறதுக்கான பணிகள் 381 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இதற்கான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு தொடர்ந்து துரிதகதியில் இப்பொழுது வந்து இதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது மிக விரைவில். ஸோ நம்ம இப்போ குறிப்பிட்ட தமிழகத்தினுடைய முக்கிய விமான நிலையங்களுடைய பேசஞ்சர்ஸ் ஹேண்ட்லிங் அதனுடைய கெப்பாசிட்டி தொடர்பான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பான்மையான விமான நிலையங்கள் உடனடியாக அதனுடைய விரிவாக்கம் மற்றும் தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏர் டிராவல் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு நம்முடைய தமிழக அரசு உடனடியாக அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளாக பல்வேறு ஏர்போர்ட்ஸினுடைய அப்கிரேடேஷன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பல்வேறு விஷயங்களை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு உடனடியாக இதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் அப்படின்றது தான் பல்வேறு தரப்பினருடைய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. அதே போன்று எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அரசு சார்பாக ஒரு நோடல் ஏஜென்சி தன்னிச்சையான அமைப்பை உருவாக்கி இந்த பல்வேறு வகையான திட்டப்பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்துகின்ற பணிகளை குறிப்பாக விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மிக துரிதகதியில விரைவாக முடுக்கிவிட்டு இந்த பணிகளை முடிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கருத்து சொல்றாங்க. அதே போன்று உலகினுடைய எந்த ஒரு பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இது எல்லாமே அந்த பகுதியினுடைய ஈஸியான அக்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளவு ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஏரியாவை ரீச் ஆக முடியுன்றதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்போர்ட்ஸ் மற்றும் ஏர் டிராவலுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்முடைய தமிழகத்தில் மிக முக்கியமாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம சுற்றுலா வளர்ச்சியையும் டூரிசம் டெவலப்மெண்ட்டும் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்முடைய தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து இதிலிருந்து மீண்டு வருவதற்காக தொடர்ந்து பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளை கண்டினியூஸாக மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி அப்கிரேட் பண்ணுறது மற்றும் இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதும் இந்த தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக பார்த்து இதற்கான அத்தியாவசியமான பணிகளை உடனடியாக தமிழக அரசு முடிக்கிவிடணும் அப்படின்றது அனைவருடைய எதிர்பார்ப்பு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.